ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/2/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள வருவோம். நிஃப்டி 50 10943 அப்படிங்கிற லெவலில் 125 புள்ளிகள் குறைந்து மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது, அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 11ஆம் தேதிக்கான வீடியோவில் எக்ஸ்பர்ட் சொல்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். இதை பற்றி நம்ம வீக்லி வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இருந்தாலும் 10967 அப்படிங்கிற ஒரு முக்கியமான க்ரூஷியல் லெவலில் மார்க்கெட் கீழே இறக்கி டோஜி பேட்டர்னோட அடுத்த கேண்டிலை டவுனில் ஃபார்ம் பண்ணது டெக்னிக்கலாக மார்க்கெட்க்கு ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபண்டமெண்டலாக நடக்கிற நிகழ்வுகள் மட்டும்தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, முக்கிய நிறுவன பங்குகள் எந்த மாதிரி மூவ் ஆகுது, வெள்ளிக்கிழமை இறங்கின பங்குகளோட ரெக்கவரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட் மூவ் ஆகிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ், அதுக்கப்புறமா ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டை நாம் ஒரு இன்ட்ராடே மார்க்கெட்டாகவும் ஒரு ஸ்விங் ட்ரேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஷார்ட் டேர்ம்க்கோ லாங் டேர்ம்க்கோ நான் இப்போ ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டு விஷயங்களுமே முடிஞ்சிருச்சு. ஒன்று பட்ஜெட்டு, இன்னொன்று ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டு. ஸோ இது ரெண்டுமே மார்க்கெட்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தாலும் குளோபல் மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் நடக்கிற ஃபண்டமெண்டல் செய்திகள் எல்லாம் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. அடுத்து நடக்கிற நிகழ்வு வந்து நம்ம முக்கியமாக எதிர்பார்த்துட்ருக்கிற எலெக்ஷன். இதுக்கு நடுவில் குளோபலில் நடந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்கா சைனா வார். ஸோ இதுக்கு வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் போய்கிட்டே இருக்கு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து மீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னது. ஸோ இது எல்லாமே டே பை டே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த செய்திகள் குளோபல் வைஸ்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கிட்ட ஒரு பக்கம் அந்த செய்தி இம்பாக்ட் கொடுக்கும். இங்கே நம்ம மாளுடைய நாடாளுமன்ற தேர்தல் எப்படி வரப்போகுதோ அதை பொறுத்து சில ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால இந்த 11000 அப்படிங்கிற மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதை கட் பண்ணி மேல போகுது, ஸோ சப்போர்ட்டை கட் பண்ணி எந்த அளவுக்கு கீழே இறங்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்கை நம்ம இது பண்ணிக்கலாம். மற்றபடி நான் இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண விஷயத்த. ஸோ அந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ மாதிரி எஸ்ஐபி மாதிரி பண்ற ஐடியால இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எல்லா மார்க்கெட்டும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப செக்டர்வைஸ் ஸ்டாக் சூஸ் பண்றோம். டாடா மோட்டார்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு, நான் 150 ரூபாயில் பை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. அடுத்த மாதம் நீங்கள் அடுத்த அதே செக்டரில் வேறு பங்கு மேலே தான் உங்கள் கவனம் போகும். சப்போஸ் டாடா மோட்டார்ஸ் கீழே இறங்கினாலும் அந்த பங்கோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்கும்போது உங்களோட கேஷு ரொம்ப நெகட்டிவாக போகாமல் சேஃபாக செக்யூர்டாக லாங் டேர்முக்கு இருக்கும். ஸோ இல்லை, நான் 1 lakh கையில் வச்சுருக்கேன், இந்த 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுதான் எனக்கு இப்போ மார்க்கெட்டை வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டும் இந்த குளோபல் இஷ்யூ எந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நகரலாம். ஸோ இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் ட்ரேடிங் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதெல்லாம் யூஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ப்ளஸ் நாம் டிஸ்கஸ் பண்ணுற பார்க்குற வியூவை வச்சு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் ஓன் ஐடியாவில் கொண்டு வரணும். அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, 27,500 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கால் ஆப்ஷன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு, எந்த கால் ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 11000 கால் ஆப்ஷனில் 37 லட்சத்துக்கு மேலே
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது 11,100, 11,200, 11,300. அதே மாதிரி புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 10,400 இல்ல 31 லட்சத்துக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப நம்மளுடைய குரூஷியலான சப்போர்ட் லெவல் 10,400, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,000. 11,000 தாண்டி மார்க்கெட் போகும்போது நம்ம அப்ப ஓகே மார்க்கெட் அடுத்து புல் பேக் கொடுக்கலாம். 10,400 கட் பண்ணும் போது மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாம். 10,400 மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறது 10,500, 10,600, 10,700, 10,800, 10,900, 11,000. சோ இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 10,943 அப்படிங்கிற லெவல்ல முடிவடைந்த நிஃப்டி பிப்டியோட பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். 10,898 முதல் சப்போர்ட், 10,853 செகண்ட் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 10,737 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்து 11,014 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் பாசிட்டிவா போக ஆரம்பிச்சதுன்னா 11,085 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,201 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் 27,294 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 27,182 முதல் சப்போர்ட், 27,071 செகண்ட் சப்போர்ட், 26,810 தேர்ட் சப்போர்ட். முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,443, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,593, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,854. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஸ்டாக் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நடந்த ட்ரேடிங்கில் நாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகள் HDFC, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், TCS, இண்டஸ்டன் பேங்க், HDFC பேங்க், HCL டெக், டாடா கெமிக்கல், அதுக்கப்புறம் NTPC, பாரத் ஃபினான்ஸ், பெட்ரோநெட். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 13 பங்குகள் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ரிலையன்ஸ் கேபிட்டல், DLF, கோட்டாக் பேங்க், PC ஜுவல்லர், HDFC பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம், பாரதி ஏர்டெல், BEML, இன்ஃப்ராடெல். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 17 பங்குகள் ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஆர் பவர், ஜூப்ளி ஃபுட், ரேமண்ட், ஏர்வின், பெட்ரோநெட், டிஷ் டிவி, ஆர்காம், MFSL, பேட்டா இந்தியா. 119 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் NHPC, KSEL, BPCL, பவர் கிரிட், செயில், நெஸ்டெலின், LT, அஜந்தா ஃபார்மா, NTPC, MRF. 52 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் டாடா மோட்டார், அப்போலோ டயர், PFC, ஹீரோ மோட்டார் கம்பெனி, டாபர், கோட்டாக் பேங்க், DCB பேங்க், கார்டியா ஹெல்த் கேர், ஜி என்டர்டைன்மெண்ட், DHFL. நியூஸஸ் இருக்கிற பங்குகளில் ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். அமராஜா பேட்டரி, ஆந்திரா பேங்க், ஆஸ்ட்ரால் போலி, எய்ச்சர் மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோனெக்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ், ஸ்பைஸ்ஜெட். இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது ரிசல்ட்ஸில். அடுத்தது நியூஸஸ் இருக்கிற பங்குகள் பாரதி ஏர்டெல். ஸோ இதுக்கு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். டாடா ஸ்டீல், அதுக்காக அந்த ஸ்டாக் பாசிட்டிவாக போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. உடனே போய் கால் ஆப்ஷனை வாங்குவோம், புட் ஆப்ஷனை செல் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. ட்ரெண்டு ஓப்பன் ஆகட்டும், எப்படி இந்த பங்கு மேல் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இந்த நியூஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் இந்த ஸ்டாக் எப்படி நகர்த்தி கொண்டு போகுது, இந்த நியூஸை மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் நகருதா இல்லை நியூஸை பேஸ் பண்ணி ஸ்டாக் நகருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ல கொடுப்போம். என்ன பாசிட்டிவ் நியூஸ்னா, ஏர்டெல் கென்யா சைன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வித் டெல்காம் கென்யா டு கம்பைன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வந்து இவங்க ஏற்கனவே ஜியோவோட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஜியோ கம்பேர் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அதில் ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஏர்டெல் கென்யா அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க டெல்காம் கென்யாவோட. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அது ஏர்டெலுக்கு பாசிட்டிவான நியூஸ். ஸோ அது எப்படி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து டாடா ஸ்டீல், ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. சர்ஜஸ் 53% இயர் ஆன் இயர். அடுத்து RIL சேஸ் RRVL அக்யூட் ஃபர்தர் ஸ்டேக் 9.44% இன் ஜீனியர் colors of for rupees 45 crore. அடுத்தது பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ், டாக்டர் ரெட்டி, லுபின், இந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே நியூஸஸ் இருக்கு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் அத்தானி என்டர்பிரைசஸ், DHFL, IDBI, ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் பவர். இது எல்லாமே முக்கியமா கவனிக்க வேண்டிய பங்குகள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி தனித்தனியா வீடியோல பார்த்துட்டோம். அதாவது இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்காக இதை சொல்றேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கால் ஆப் அன்வைண்டிங்னா என்ன, லாங் இது லாங் பில்டப்னா என்ன, ஷார்ட் கவரிங்னா என்ன, ஷார்ட் பில்டப்னா என்ன,
பேன் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தனித்தனியா ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க பிளேலிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இல்லைனா எப்படி அதை சர்ச் பண்ணணும் அப்படிங்கறத கூட நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்குள்ள போங்க, போயிட்டு உங்களுக்கு என்ன கீவேர்டு வேணுமோ, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் லாங் அன்வைண்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் லாங் அன்வைண்டிங் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஓகே நான் ஃபுல்லாகவே போடுறேன், இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிளீனாக கீழே வந்துடும். இப்போ பாருங்கள் லாங் அன்வைண்டிங் பற்றி இங்கே பேசினது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லைனா மார்க்கெட்டை புதுசாக பார்க்குறேன்னா எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் சாப்டர்னு ஒன்று இருக்கும், இங்க பாருங்க பிகினர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் படிப்படியா உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்க இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறவங்களுக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்டேட் பண்றேன். அடுத்து நம்ம இப்ப வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டாவை பத்தி பாத்திரலாம். ஸோ வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 843 கோடிக்கு நெட்டா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 960 கோடிக்கு நெட்டா ஃபாரின் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் மொத்த லிஸ்ட்டுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. தற்சமயம் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோல்டு 4 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் சில்வர் 0.115 டவுன் ஆக பாசிட்டிவாகவும் இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் 52.70 ரூபா, பிரெண்ட் ஆயில் 62.09 ரூபா. மற்றபடி மெட்டலில் ஜிங்க், லெட்டு, நிக்கல், காப்பர்லாம் மைனஸாக இருந்தாலும் லெட்டு மட்டும் பாசிட்டிவாக இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு 71.31 ரூபாயில் 14 காசு குறைஞ்சிருக்கு. அடுத்து முக்கியமாக குளோபல் மார்க்கெட்டு. ஸோ இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு காலையில் நீங்கள் கம்பல்சரி இதெல்லாம் பார்க்கணும், ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நியூஸஸ் தான் உங்களை மார்க்கெட்டை நகர்த்தி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும், அதை பொறுத்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபைக்கு வர முடியும். யூஎஸ் மார்க்கெட் 9 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் நெகட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி நெகட்டிவாகவும், மற்றபடி எக்ஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 19 புள்ளிகள் டவுனாகவும் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் முடிந்து நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி நகருதோ அதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சந்தையில் நடக்கிற ஸ்டாக்ஸுகளோட ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இன்னைக்கு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு, இந்த 2 நாட்கள் நடந்த நிகழ்வுகளை வச்சு திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ட். ஸோ இந்த வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற என் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நேம் அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமா மார்க்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, ஏன்னா நான் சேவ் பண்ணும்போது உங்கள் நேம் இல்லைன்னா நான் பிளாங்காக சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நேமோட மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது மிக மிக முக்கியமானது, எனக்கு வேல்யூபுளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி வீக். இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராஃபிட்டும் சக்ஸஸும் ஹாப்பியும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.